ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ வீவர்ஸ், அபிதாபில முதல் முறையாக இந்த கோவிலானது கட்டப்பட்டு இருக்குங்க. மேலும் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் திறந்து வைத்து இருக்கிறார். மேலும் மத சகிப்புத்தன்மை பற்றி ஐக்கிய அரபு அமீரக தூதர் கூறியது என்ன அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக பிப்ரவரி 13 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்கிறார். அங்கு அவர் அபிதாபில கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலையும் திறந்து வைத்தார். மோடியுடைய பயணம் குறித்து இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதருடனான பேட்டியை தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் வெளியிடப்பட்டு இருக்குங்க. ஸோ அப்போது பேசிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசிர் அல்காலி இந்த நிகழ்வை சிறப்பு வாய்ந்தது என்று கூறியிருந்தார். இருதரப்பு உறவுகளுக்கு வழிகாட்டும் சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்புகளுக்கு ஏற்ப இது அமைந்து இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 13 மற்றும் 14 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்கிறார். கடந்த 8 மாதங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பிரதமரின் 3வது பயணமாக இது அமையுங்க. அதாவது 2015 இருந்து பார்த்தால் இது 7வது முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்ரானை இங்கு சந்தித்து இருந்தார். இந்த பயணத்தின் போது இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேசுவார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த பயணத்தின் போது தான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தூவையும் மோடி சந்திக்கிறார். அவரது உழைப்பின் பேரில் துபாயில் நடைபெறக்கூடிய உலக அரசு உச்சி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அல்ஷாலி தி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அளித்த மின்னஞ்சல் பேட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பயணமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவில் திறப்பு விழாவை தவிர இரு தலைவர்களுடைய சந்திப்பானது நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் அந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் இரு தரப்பு உறவுகளுடைய முக்கியமான பகுதிகளில் மேலும் ஒத்துழைப்பு தொடர்பான அறிவிப்புகளை நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே 2022 மற்றும் 2023 இடையில இரு தரப்பு வர்த்தகமானது 85 பில்லியன் டாலர்களாக இருந்தது. அந்நிய நேரடி முதலீட்டை பொறுத்த வரைக்கும் 2022 இருந்து 2023 இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய முதல் 4 நாடுகளில் கத்தார் உள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறையானது கூறுகிறது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அல்ஷாலி கூறுகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுடனான இருதரப்பு மற்றும் ராஜ்ய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றார். இந்த கோவிலை திறப்பதற்காக பிரதமர் மோடியுடைய வருகையை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு சிறந்த வாய்ப்பாகவே கருதுங்க. இது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை மதிப்புகளுக்கு ஏற்ப உள்ளது என்று அவர் கூறியிருந்தார். மேலும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிக்கக்கூடிய இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு அஹலான் மோடி என்று பெயரிடப்பட்டு உள்ளதுங்க. வணக்கம் மற்றும் வரவேற்பு என்பது அரபு மொழியில் அஹலான் என்று அழைக்கப்படுகிறது. பிரதமர் மோடி உரையாற்றக்கூடிய மிகப்பெரிய புலம்பெயர் நிகழ்வாகவே இது இருக்கும் என்று அந்த செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டு இருக்குங்க. மேலும் இந்த நிகழ்வு செவ்வாய்க்கிழமையானது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியானது அபுதாபியில் உள்ள சயீத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அரங்கத்தில் நடைபெறுகிறது. இதற்காக 60,000 மேற்பட்டோர் பதிவு செய்து உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நிகழ்வின் செய்தி தொடர்பாளர் நிஷா சிங் கூறுகையில் பிரதமர் மோடி கடைசியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த புலம்பெயர்ந்தோர் நிகழ்ச்சியில் 2015 உரையாற்றினார். அதற்கு பிறகு மோடி
ஐக்கிய அரபு எமிரேட் சென்று உள்ளார். ஆனால் அத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அபுதாபி கோவிலை திறந்ததுமே பிரதமர் மோடி அவர்கள் பொறித்த வாசகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கலாங்க. பிரதமர் மோடி அவர்கள் அபுதாபியில நேற்றைய முன்தினம், அதாவது சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி 14 பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை திறந்து வைத்தார். 27 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு உள்ள இந்த கோவிலை திறந்து வைத்த பிறகு பிரதமர் மோடி ஒளி சுத்தியல் உதவியுடன் கல்லில் வசுதெய்வ குடும்பகம் என்ற வார்த்தையை பொறித்தார். இந்த நிலையில தான் அதன் பின்னணி அர்த்தமானது தற்போது கவனம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று இருந்தார் அப்படிங்கிறது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு விஷயம் தாங்க. அதாவது டெல்லியில இருந்து நேற்றைய முன்தினம் சிறப்பு விமானத்தில் புறப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய முன்தினம் அமீரகம் சென்றடைந்தார். பிரதமர் மோடியை அந்நாட்டுடைய அதிபர் பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது பின் சயித் அல் நஹ்யான் ஆர தழுவி வரவேற்று இருந்தார். ராணுவ மரியாதையானது அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்ததுங்க. அதன் பிறகு இரு நாடுகளுடைய உறவு வர்த்தகம் குறித்து இரு தலைவர்களும் பேசினாங்க. அதன் பிறகு அமீரகத்தில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய அஹ்லான் மோடி நிகழ்ச்சியானது நடந்தது. பிரதமர் மோடி அவர்கள் முன்பு தோன்றி பேசினார். இதையடுத்து தான் அன்று மாலையில் பார்த்தீங்கன்னா அபிதாபி அல் முரகா பகுதியில் PAPS அமைப்பு சார்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு உள்ள சுவாமி நாராயண் கோவிலை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். அபுதாபியில் கட்டப்பட்டு உள்ள முதல் இந்து கோவில் இது அப்படிங்கிற ஒரு தனி பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்குங்க. இந்த கோவிலுக்கு கடந்த 2017 பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டிய நிலையில நேற்றைய நாள் அவர் நேரில் சென்று அந்த கோவிலை திறந்து வைத்தார். மொத்தம் 27 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்ட சுவாமி நாராயண கோவிலானது திறந்து வைத்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பூஜையில பங்கேற்று வழிபாடும் செய்து கொண்டனர். அதன் பிறகு கோவிலை அவர் சுற்றி பார்த்தார். இந்த வேளையில தான் பிரதமர் மோடி அங்கு இருக்கக்கூடிய கல்லில் பொறித்த வாசகமானது அனைவருடைய கவனத்தையும் தற்போது ஈர்த்து கொண்டு இருக்கிறது. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் உளி சுத்தியல் உதவியுடன் கோவில் கல்லில் வசுதெய்வ குடும்பகம் என்று பொறித்தார். வசுதெய்வ குடும்பகம் என்பதற்கு சமஸ்கிருத இந்து சமய நூல்களில் உலகமே ஒரே குடும்பம் என அர்த்தம் வருங்க. இந்த நிலையில தான் உலகத்தில் உள்ள அனைவருமே ஒரே குடும்பம் என்பதை பறைச்சாற்றக்கூடிய வகையில தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அங்கு எழுதியிருந்தார். பிரதமர் மோடியுடைய இந்த செயல் என்பது அனைவருடைய கவனத்தையும் பார்த்தீங்கன்னா ஈர்த்து உள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய நாள் திறந்து வைத்த இந்த கோவில் என்பது சுமார் 700 கோடி மதிப்பீட்டில் 27 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அதாவது ராஜஸ்தான் இளஞ்சிவப்பு மணற்கல் மற்றும் வெள்ளை இத்தாலிய மார்பிள் கல் உதவியுடன் கோவிலானது கட்டப்பட்டு இருந்தது. மொத்தம் 7 கோபுரங்கள் இருக்குங்க. இந்த கோபுரங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 7 அமீரகங்களை குறிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோவிலுடைய தியான அறைகள், கண்காட்சி மையங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகளும் இருக்கு. இந்த கோவிலில் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வரை தங்கலாங்க. அயோத்தி ராமர் கோவில் போல இந்த கோவில் கட்டக்கூடிய பணிக்கும் இரும்பானது பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. மேலும் இந்த கோவில் என்பது இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான ஒரு பிணைப்பை பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தக்கூடிய விதமாகவே இந்த ஒரு கோவிலானது தற்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வருகின்ற 18ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அபுதாபியில் முதல் முறையாக கட்டப்பட்ட இந்து கோவில் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபுதாபியில இந்து கோவிலை திறந்து வைத்த மோடி அவர்கள் பேசிய சில வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா வெகுவாக எல்லோரையுமே கவர்ந்து இழுத்தது. அதாவது இந்த உலகமே ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான சில வாசகத்தை எல்லாம் அவர் எழுதி வச்சிருந்தாரு, நம்ம கிட்டையும் சொன்னாரு. அது போலவே பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க, இப்படி அபுதாபியில இந்து கோவிலை மோடி அவர்கள் திறந்து வைத்து இருப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. மேலும் இது குறித்து அங்கு இருந்த ஐக்கிய அரபு அமீரக தூதரும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதையும் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்துருந்தோங்க. மேலும் இந்த ஒரு தகவல்
குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, இந்த கோவில் அங்கு கட்டப்பட்டு இருப்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.